சொல்லவே இல்ல. இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, லஞ்ச் வந்து மாரிஸ் தான் பண்ண போறாரு. பீஃப் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதில் ஏதோ ஒன்று, அது சுக்கான்னு சொல்கிறாரு, பட் சுக்காவான்னு எனக்கு தெரியாது. அது என்னோட ரெசிபி தான், பேரெலாம் தெரியாது. இன்றைக்கி அவர் வந்து பண்ண போகிறாரு ஃப்ரம் ஸ்க்ராச். ஓகே, சம்பவத்துக்கு தேவையான பீஃப் கறியை வந்து கடைக்கடையாக தேடி போய் சக்க சக்கன்னு வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஆரம்பிக்கலாம். சரணியாக சொல்ல சொல்ல தான் ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன் நான். ஈவன் பீஃபை கழுவுறதுலேருந்து சொல்லுமா? பெரிய பிளேட்டில் உங்களுக்கு எவ்வளோ வந்து பீஃப் வேணுமோ அவ்வளோத்தையும் வந்து கொட்டு. ஓகே, கொட்டிட்டேன். இந்த மாதிரி வந்து கழுவுங்க. இதுக்குன்னு இன்னொரு பாத்திரம் கொடுத்தோம்ல, அதுல வந்து ஒண்ணுனா போட்டுருங்க. தேவையான கறி வந்து எடுத்தாச்சு. இத ஒரு 100 வாஷ் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு 2 வாஷ் பண்ண போறேன். ரொம்ப சின்சியரா வேலை பாக்க. ஓகே, கறி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னால ஒரு கத்தி எடுத்துக்கிறேன். இன்னும் வெட்ட முடியல. அஜஜோ, இந்த கத்தி வேலைக்கு அவளை அறுக்க முடியல. போட்டு குத்து குத்துன்னு குத்துனாதான் ரெண்டு துண்டு ஆகும் போல இருக்கு. அதனால ரொலக்ஸரோட கத்தியை எடுத்து வந்துருக்கிறேன். வாவ், குட்டி குட்டி பீஸா வந்து அறுத்து தள்ளியாச்சு இந்த கத்தியின் உதவியுடன். மஞ்சள் தூள் எடுங்க கொஞ்சமா. ஏய், கொஞ்சம் போட்றேன். இப்படி இப்படி இப்படி. ஆ, மலை சாரல், மலை சாரல் போல புளிஞ்சாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுப்பு கொஞ்சமா. கொஞ்சம் போதுமா? ஆ, கொஞ்சம் எடுத்து அதில் போட்டிங்களா? இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். நல்ல நல்ல அதை அழுத்தி வச்சு மிக்ஸ் பண்ணணும். இனி வந்து இதை தண்ணியில் ஊற்றி வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, வெள்ளை பூண்டு உரிக்கணும். செம்ம காண்டா இருக்குது. காண்டா இருக்கு, ஏன்டா அக்செப்ட் பண்ணுன்றிருக்கா? பண்ணுவோம், பழகுவோம், இப்போதான் பழகிறது. உங்களுக்கு சமையல் தெரியலன்னு அவமானமா இல்லையா? ஒரு தான் திங்கிற ஒரு விஷயத்த வந்து சமைச்சு திங்க தெரியாத ஒரு தத்தியாக இவ்வளோ நாள் வாழ்ந்ததற்கு நான் வெட்கப்படுகிறேன். இஞ்சி, இஞ்சியை வந்து உரிச்சு இப்படி தோலை சீவணுமா? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ அதுக்குள்ளே வந்து வெட்டி போட்டுறேன். இஞ்சியை லைட்டாக வெட்டிடுங்க. இப்போ வந்து இதை கையாலேயே மிக்ஸ் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த பச்சை மிளகாலாம் அதில் இறங்கணும். இப்போ இது முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, போதும். அப்புறமா உப்பு பார்த்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு கல்லுப்பு லைட்டாக போடும். ஓகே, கல்லுப்பு. சார், இந்த ஸ்டைல் பார்த்தா உனக்கு எதாவது தோணுதா? தோணலையே. அப்போ ஃபேஸ்புக்கில் நீ ஆக்டிவாக இல்லை. சால்ட் வேணும், ஒருத்தர் வந்து போடுவாங்க இந்த மாதிரி சால்ட். வாட்டர் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு, நான் அளவு சொல்கிறேன். ஆ, போதும்னு நினைக்கிறேன். போதும் போதும், மூடிட்டு அடுப்பில் வச்சுருவோம். ஓகே, குக்கர் மூட போகிறேன். சின்ன அடுப்பில், சின்ன அடுப்பில் வச்சாச்சு. வேர் இஸ் த பத்த வைப்பான்? திஸ் இஸ் ஹியர், இட்ஸ் ஹியர். ஓ, இட்ஸ் ஹியர். இங்க இருக்கீங்க. வரல. ஆக்சுவலா கீழ பண்ணிட்டியா? ஸ்க்ராட்ச் இல்ல, ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இல்ல, அதனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு முதல்ல ஹைல வச்சிருக்கோம். ஒரு விசில் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மரில் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 4 விசில். ஓகே, ஏன்னா நல்லா வேகணும் கறி. ஸோ 4 விசில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் வெந்திருக்கா இல்லையான்னு. வேகலை அப்படின்னா திரும்ப வந்து ஒரு 2 விசில் வைப்போம், அவ்வளோதான். காத்து வாக்கில் எத்தனை விசில் வருதுங்கிறத மறந்துட்டேன். எப்போவுமே இந்த எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் விசிலேருந்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க பார்த்துக்கோ. நாம் எதாவது டிவி பார்த்துட்டு இருப்போம், கார்ட்டூன்ஸு, அந்த டைம் சொல்லிட்டு போவாங்க. ரெண்டு வரை கவுண்ட் பண்ணுவேன், அதுக்கு மேலே வந்து கவுண்ட் பண்ண முடியாது, அவ்வளோதான். எங்கே போதுனே தெரியாது. முதல்ல வந்து ப்ரெஷர் இறங்கிருச்சா? எல்லாம் போயிருக்கும், இங்கே வர போக முடியல தெரியுமா? இருக்கு இருக்கு இருக்கு. சரி, மெது மெதுவாக ரிலீஸ் பண்ணி விடுங்க. எடுங்க, தூக்கி ஷேக் ஆகும் போது ஆயிராதே. எப்படிலாம் பயப்படு? என்ன சவுண்ட் வருது, சத்தம் வருதே பாத்தியா? சவுண்ட் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருச்சுல்ல? ஆ, அவ்வளோதான். வெரி குட். ஓகே, இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக இது நான் வந்து ரெகுலராக, நான் வந்து ரொம்ப சாப்பிட்றதில்ல, அதனால எனக்கு வந்து பதம் ரொம்ப தெரியாது. பட்
சாப்பிட்டு பார்த்தா தெரியும் கரெக்டாக. இன்னும் குத்தி பார்க்குறேன். ஓகே வெந்திருக்கு. தின்னு பாரு. ஊற்றிடுவோம். ஆல்ரைட். இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்தாச்சு. ஓகே இப்போ வாணலி எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. போட்டாச்சுல. கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு ஓடிடுங்க. சொல்லவே இல்ல. தெரியாதா? மிளகாத்தூள். ஓகே எடுத்துட்டு கொஞ்சமா போடணும். ஒரு ஸ்பூன் போடுங்க, அப்புறமா நம்ம அளவு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனா? அளவு போட்டுங்க. குயிக்கா பண்ணணும் இல்லைன்னா கரிஞ்சிரும். ஏன் முதல்ல ரெசிபி கேட்டிருக்கலாம்ல, நான் சொல்லி தந்தப்ப வேணாம்னு சொன்னீங்க. இப்போ கிளறுங்க. குட்டி பாப்பாக்கு டேஸ்டாக இல்லாட்டியும் பரவாயில்லடா, இந்த கலர் வந்தால். இப்போ வந்து நான் ஒரு மேஜிக் பவுடர் தரேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக, கொஞ்சம் கூட. ஆ போதும், அதுலேயே போட்டுச்சா. ஆஃப் பண்ணிடுங்க. போதும் போதும். ஓகே இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து பெப்பர் தூள் கொஞ்சமாக போடணும், காரத்துக்கேற்ப. போதும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரெசிபி ரெடி, அள்ளி வைப்போம். ஆல்ரைட். என்ன பண்ணிட்டோம் நம்ம? ஒரு மாதிரி புகையாவே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, மிளகாத்தூள உடனே போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் அதை வந்து கிண்டாமல் இருந்துட்டீங்க. ஸோ அது ஹாட் ஆயிருச்சு. பேன் ரொம்ப ஹாட்டாக இருந்ததால அது வந்து கருகி போயிருச்சு. மிளகாத்தூள் டேஸ்ட் பண்ணால் தெரியும் எந்த அளவுக்கு கருகி இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தான் பண்ணேன், மற்றபடி நம்ம ஆஸ்ட்ரோ தான். ஓகே நோ டெக்கரேஷன். ஓகே டிஷ்ஷை வந்து கொடுத்துட்டேன். மேடம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வசந்தன்கோ முன்னாடி சின்ன வயசில் ஒரு டிவியில் வந்து ஸ்பான்சர் பண்ணி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப வரல. இங்கே தான் நமக்கு இனிமேலாம் இருந்துச்சு. கருகின வசம் வரல. வாவ் எவ்வளோ மார்க். ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னது? உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஐயோ. பட் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா போடல, வேக வைக்கும் போது போட்ட உப்பு மட்டும்தான். அதனால எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ரேட்டிங் 10க்கு? ரேட்டிங் 10 out of I'd say 7. ஓகே கைஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு சந்தோஷமாக இருங்க. மீதி 3 marks போச்சே. பல அரசியல் இருக்குது. இது நாங்கள் வெறுமனே சமைக்கிறது மட்டுமே வந்து காட்டிட்டோம், வேற எதுவுமே நாங்கள் பேசல. இப்படிதான் இருக்கணுமே. ஒரு சிக்கனை சமைச்சா வந்து என்ன எதாவது பேசுவோமா, டேஸ்ட் பார்ப்போம். இல்லைன்னா மொத்தமாக ஒரு உயிர் பாவோமே அப்படின்னு ஒரு வீகனிசம் வருவாங்க. இந்த ரெண்டு கேட்டகரியை தாண்டி புது கேட்டகரியாக நம்ம ஊரில் வந்து சில பேர் விடுவாங்க. அவங்க கொஞ்சம் அந்த கமெண்ட்டில் வராமல் இருந்தீங்கன்னா நல்லது. ஐ மீன் நீங்கள் சொன்ன அந்த கேட்டகரி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னம்மா உன் புருஷனை போய் சமைக்க வைக்கிறேன் ஒரு பொண்ணாமான்னு வந்துடாதீங்க. அதை விட இன்னொன்று, மாரிஷ் ப்ரோ உங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த மாதிரி ஒரு மாதிரி சில்லியான கமெண்ட். அது என்னென்னா இந்த டிபிக்கல் கிச்சன் ஜோக்கு, பெண்களை வச்சு வர சமையல் ஜோக்கு, அந்த மாதிரி ஆண்களை வந்து சமைச்சிட்டாலே போதும், ஓ அண்ணனே சமைக்க வச்சிட்டாங்களா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு எச்ச ஜோக்காக தான் நான் வந்து பார்க்குறேன்னா அதை. ஆமாம் அந்த மாதிரி விட்டு தயவு செய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஆண்கள் சமைக்கிறது என்னமோ ஆண் பெரிய பராக்கிரமம் படைத்தவன், அவன் வந்து சமையல் அறையில் வந்து அவனை அடைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இதாவது அது ஒரு சமநிலையே ஏற்படுத்தாது. அந்த மாதிரி பேச்சுக்கள் என்னை பொறுத்தவரை வயறு இருக்கிற எல்லாருக்குமே சமைக்க தெரியணும், அவ்வளோதான். இவருக்கு நான் ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன். அதான் நம்ம வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு மாரிசரன் வ்ளாக்ஸ். எஸ்.